அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். இந்த ஆடியோவின் தலைப்பு, என் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மாதவிளக்கு ஆகக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை செய்யலாமா அப்படிங்கிற தலைப்புக்கு தான் விளக்கம் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இதுக்கு சிறப்பான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர பூஜையின் போது என்னால் ரெண்டு நாளாக வாட்ஸ்அப் சரியாக பார்க்க முடியல. இன்றைக்கி தான் வாட்ஸ்அப் பார்த்தேன். நிறைய பெண்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க, என் குழந்தை இந்த மாதிரி மாதவிளக்கு நேரத்தில் நான் திருவிளக்கு பூஜை செய்யலாமா, குழந்தை பூஜை செய்யலாமா, சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாமா, மணி அடித்து சாமிக்கும் போலாமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நாங்கள் போட்டிருக்க பழைய ஆடியை போய் பாருங்கள் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா மீண்டும் மறுபதிவாக இந்த பதிவு கொடுக்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், மறுபதிவு தான் இது. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிளக்கு நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை பூஜை செய்யலாமா செய்யக்கூடாங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில், தாராளமாக செய்யலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. பூஜை செய்யலாம், நெய்வேத்தியம் வைக்கலாம், மணி எடுத்து சாமிக்கும் போலாம், வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை காட்டலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த பெண் குழந்தை பூஜை அறைக்குள்ள நுழையாமல் பார்த்துக்கிட்டா போதும் ஒரு 5 நாட்களுக்கு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் தாய்மார்கள் மாதவிளக்கு நேரத்தில் குழந்தைங்க பூஜை பண்ணலாமானாலும் தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. பொதுவாக வீட்டில் பெண்கள் தூரம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பூஜை செய்கிறது எந்த தவறும் இல்லைங்க. அந்த தூரமாக இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைங்க அல்லது பெரியவர்கள் பெண்கள் அந்த பூஜை சாமான எதுவும் தொட வேண்டாம், பூஜை இருக்கிற நுழைய வேண்டாம். மற்றபடி பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் செய்கிறதுல எந்த தடையும் இல்லை. இது ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மறுபதிவாக பல சகோதரிக்கு இது உதவியாக இருக்கும்னு தான் திரும்பவும் இந்த பதிவை போடுறேன். அதனால் இது அத்துணை பேருக்கும் பரப்புங்க. இன்னொரு அன்பான வேண்டுகோள், நம்மளுடைய ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சேனலை ஃபாலோ மீண்டும் சந்தேகம் வராது. கேட்டா நிறைய கேள்விகளை நீங்க வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கலச தேங்காய் அழகுனா பயப்படக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து 2 அல்லது 3 முறை கலச தேங்காய் அழகுனா பயப்படுங்க, அது வரைக்கும் என்னன்னு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த கேள்வியே இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என் கலச தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு எல்லா ஆடியோக்களையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் கேளுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் நம்புறேன். அந்தானவளே ஒரு சின்ன அறிவிப்பு, வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டியில 30 கேள்விகள் கேட்கப்படும். ஆல்ரெடி 4 கேள்விகள் கேட்டிருக்கேன். அந்த 30 கேள்விகளும் சரியான பதில் எழுதி அனுப்பும் அத்துணை பேருக்கும் 1 ஜோடி சிறிய குத்துவிளக்குகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, அப்படி சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா பரிசு போட்டியே ஆனந்த ஒளி சேனலில் நீங்கள் வந்து எல்லா ஆடியோக்களையும் கேட்டு அதில் வர கேள்வியும் பதில் சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த பரிசு போட்டி. அதுதான் போட்டியே. அதனால் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் தரமாட்டேன், வருத்தப்பட வேண்டாம். அதே போல தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சித்திரை 1 வரைக்கும் எங்கள்கிட்ட பூஜை பொருட்கள் வாங்கும் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான குபேர விளக்கும் குபேர குங்குமமும் அன்பு பரிசாக வழங்கப்படும் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பரப்புங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.